இரவுக்கு பின் நிச்சயம் பகல் உண்டு. பெரும் புயலுக்கு பின் அமைதி உண்டு. அதுபோலவே எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவுண்டு என்ற நம்பிக்கையோடு இரு. உனது நம்பிக்கை எப்போதும் வீண் போகாது. இப்போது உன்னை கலங்க வைக்கும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ வெகு விரைவில் மீண்டு வருவாய். இது சாயப்பாவின் வாக்கு. ஆகவே இப்போது வேண்டியது எல்லாம் சாய்பாபாவையே நினைத்து இடைவிடாமல் அவரையே பிரார்த்தனை செய்வதுதான். பாபா உன்னை துன்பக் கடலிலிருந்து கட்டாயம் மீளச் செய்வார். உன்னை இரு கைகளால் அரவணைத்து ஆசீர்வதித்து தன் செல்ல பிள்ளையாக ஆக்கிக் கொள்வார். ஆக்கி உன்னை காத்திருள்வார். நீ சிறிதும் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களையெல்லாம் உனக்கு செய்து கொடுப்பார். ஆகவே நமக்கு சோதனை காலங்களில் கைநீட்டி நம்மை ஆதரிக்கும் கருணை உள்ளம் கொண்ட நம் சாயப்பாவின் பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படுகிறது. இருட்டில் வழி தெரியாமல் தவிக்கும் போது விளக்கு ஒன்று தேவைப்படுவது போல் நமது சோதனை காலங்களில் சாய்பாபாவின் துணை கட்டாயம் தேவைப்படுகிறது. அப்படி இல்லாமல் போனால் இருட்டில் நாம் வழி தெரியாமல் குழம்பி போய் தடுமாறி போய்விடுவோம். எனவேதான் பாபாவின் துணை நம் வாழ்க்கைக்கு அவசியமாகிறது. பாபாவின் பாத கமலங்களில் சரணடைந்து விடுங்கள். உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாமல் இருங்கள். பாபா அமைதியான சமாதானமான ஒரு சிறப்பான எதிர்கால வாழ்க்கையை உனக்கு அளித்து சீரோடும் சிறப்போடும் வாழ வைப்பார். இது உறுதி. பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.